வணக்கம் ஐயா. வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட் ஆன் விச் வி ஆர் கோயிங் டு சி அவர் நெக்ஸ்ட் ஐம்லெஸ் மெடிடேஷன் ஐயா? வணக்கம் மாரியப்பன். இன் டுடேஸ் நெக்ஸ்ட் செஷன், த 9th செஷன் ஆஃப் 5 minutes டு என்லைட்டன்மெண்ட் ஐம்லெஸ் மெடிடேஷன், திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. மாரியப்பன், ஆக்சுவலி I will show you a voice recording. Today I had with Mrs. Priya, who is living in Houston, US, and she had been chatting with me. She had been raising queries, and she had been an earnest seeker on this path of enlightenment. She had been in conversation with me about some crucial points on which we are going to discuss. You will be listening to that talk. I'll put it in pieces, bits and pieces, so that because they carry, each and every point carries some vital points, and they will be of tremendous help in one's investigation, inquiry into himself in I Amless meditation. Basically, we had constituted this 5 minutes to enlightenment. This is actually a meditation of investigative nature, inquiring nature. One inquires within oneself. This takes place just for 5 minutes of duration, because people have been so busy throughout the world in one or the other phenomenal pursuits they are driven to chase. So they are left with no alternatives. That's why you had asked, and we had shrunk. Instead of 1 hour just be meditations, we had placed this I Amless meditations in place of that, asking them to inquire, investigate within themselves with a reflective eye, to peep into the inner chambers, so that they get enormous space, the breathing space, the inner space, where they will get tremendous strength, the strength of the real self itself they will get. Now you listen to this conversation, which carries a vital point on which I will explain how one has to do this investigative I Amless meditation for next 5 minutes. கஷ்டமான சிச்சுவேஷன் வர்றப்ப கூட அப்போ நான் என்ன பேச படுறேன், ஆனா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல தண்ணி நின்று பார்க்க முடிஞ்சிச்சு. நான் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில வந்தேன், அந்த ப்ராப்ளம் சீக்கிரமாக வெளியில வந்தேன். இப்ப அது ஈஸியா இருக்குது, கஷ்டமான சிச்சுவேஷன்ல பாக்குறது கூட ஈஸியா இருக்குது, ஆனா ஒரு சந்தோஷம் கொடுக்கற சிச்சுவேஷன் வரும்போது அப்ப என்ன பாக்குறது கஷ்டமா இருக்கு. இப்போ அப்பதான் பேருக்கு That is the catch point. ஆமா, அந்த மூமெண்ட்ஸ் தான். என்ன வந்து அது, நம்ம உடம்போடையும் உடம்பையும் மனசையும் பிரிக்கவே முடியாதுமாசப்பரபிள். அதாவது வந்து மனம் வந்து உடம்பாவே பின்னி பிணைஞ்சு கிடக்கு. உடம்புக்கு வந்து மனத்தை விட்டா இங்க வந்து அதுக்கு எக்ஸிபிஷனல் பாயிண்டே கிடையாது. ஸோ ஒரு திங்கிங்னாலே நீங்க உடம்பா தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அந்த அளவுக்கு இது வந்து ஜென்மங்கள்ல உருவாகிருக்குமா மாரியப்பன்? ஹியர் யூ வுட் ஹவ் லிசன்ட் டு ஹர் கான்வர்சேஷன் வித் மீ தட் ஐ ஹேட் நவ் பிளேஸ் த ஆடியோ பிஃபோர் யூ. சி, அட் த வெரி பிகினிங் ஷி ஸ்டார்டட் வித் டெல்லிங், எ வீக் அகோ அண்டில் தென், பிஃபோர் ஸ்பீக்கிங் டு மீ எ வீக் அகோ, ஷி வாஸ் ஸ்ட்ரகிளிங் to look at the image making process of the eye feeling. See, we have been seeing in our satsangs, the eye feeling is essentially made of images. It creates images, it thrives on the images, it lives on the images. Images are really one's
ஈகோ. த இமேஜ் மேக்கிங் ப்ராசஸஸ் மேட் அப் ஆஃப் த கம்ப்ளீட் ஐ, தட் இஸ் வாட் ஒன் இஸ் திஸ் ஷீ சேட். அன்டில் எ வீக் அகோ ஐ ஹேட் ஸ்ட்ரகிள், ஐ ஹேட் ஸ்போக்கன் டு யூ ஒன் வீக் அகோ, அண்ட் சின்ஸ் தென் ஐ ஹேட் பீன் ஏபிள் டு லுக் அட் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஈகோ. அண்ட் எஸ்பெஷலி ஷீ செட், வைல் ஐ வாஸ் இன் டிஃபிகல்ட்டி, வைல் ஐ வாஸ் அண்டர் கோயிங் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம்ஸ் அண்ட் நெகட்டிவ் நேச்சர் ஆஃப் திஸ் வேக்கிங் ஸ்டேட் லைஃப். வாட் இஸ் திஸ் நெகட்டிவ் ஸ்டேட்ஸ்? பெயின்ஃபுல், டிஸ்லைக்ஃபுல், அன்டுவர்ட், நாட் ஸோ கன்வீனியன்ட், இன்கன்வீனியன்ட் சிச்சுவேஷன்ஸ், ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ், டே டு டே ஒரிஸ், இன் ஆல் த ஸ்ட்ரைஃப் அண்ட் டர்மாயில்ஸ் ஆஃப் டே டு டே லிவிங், ஐ வாஸ் ஏபிள் டு செட் அசைட் த ஆன்லுக்கர் ஆஃப் திஸ் ஐ ஃபீலிங், அண்ட் ஐ குட் ஏபிள் டு சீ தோஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் த ஸ்ட்ரைஃப் வாட் எவர் த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் டைட்டன்ட் சிச்சுவேஷன்ஸ் ஐ அண்டர்கான், தட் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப்பார்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் டு லுக் தம் செப்பரேட்லி, அண்ட் ஐ குட் சென்ஸ் தீஸ் வேர் ஆல் ட்யூட்டர்ட் பை மை ஓன் ஈகோ, அண்ட் தேர் ஆல் நத்திங் பட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் தட் ஹவ் பீன் ரன்னிங் ஆன் திஸ் செல்ஃப் கால்ட் பிரியா எ நேம் அண்ட் திஸ் ஃபார்ம் திஸ் ஃபிசிக்கல் ஃபார்ம். தீஸ் ஐ வாஸ் ஏபிள் டு சீ, பட் வென்எவர் ஐ வாஸ் இன் பிளேஷரபுள் மூமெண்ட்ஸ், த மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஜாய் ஆர் கன்வீனியன்ஸ் ஆர் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வேக்கிங் ஸ்டேட் லைஃப், இன் தோஸ் மூமெண்ட்ஸ் ஐ குடன்ட் சி அட் ஆல், தே வேர் சோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபிளீட்டிங், பிஃபோர் ஐ குட் செட் மை செல்ஃப் அப்பார்ட் டு லுக் அட் தம், ஐ வாஸ் என்கல்ஃப்ட் இன் தம், ஐ வென்ட் அலாங் வித் தம், ஐ ஃப்ளூ, ஐ வாஸ் ஃப்ளோன் அவே, ஐ வென்ட் அவே வித் தோஸ் பிளஷரபிள் பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் மை வேக்கிங் ஸ்டேட் லைஃப், தட் வென் எவர் ஐ வாஸ் இன் ஹாப்பினஸ் ஐ வென்ட் அலாங் வித் தோஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஐ குட் நாட் சி, வென் எவர் ஐ வாஸ் இன் பிளஷர் ஹாப்பினஸ் கம்ஃபர்ட் ஜாய் பிளிஸ் in all those moments I could not segregate the onlooker from me and look at those things, passing things. This was the difficulty I had faced. Here very importantly I had said one point, Priya, this is what is going on in this existence. Since many births, many millions and trillions of births, this flow of mind that has been taking various births after births, lives after lives, it has been flowing on the energy of mind, which includes these physical bodies of various births and lives. The mind alone lives here. This is what the crucial point I made in this discussion to her. I said, see, you have been here, I have been here. This is what Krishna also has said. Arjuna, you have been here, I have been here. Whereas you don't know your earlier births. I know categorically what I was, how I was, where I was. Because in today's moments, these moments, when I am existing as a, not even as an onlooker. I had transcended all these things. Whereas you had not transcended. This is what a jnani has said. In the same way here, I had said to her, see, we had been traveling through many births and deaths, taking so many forms. And in those forms, the mind was inextricable from physical bodies we had lived through. And bodies, the physical bodies, do not have a executional point in them at all. The mind controls the body as well as the world in a person. This is the crucial point of this I am less
5 minutes investigative meditation which you are going to do. This I had advised Priya also. You are also the seekers, the listeners, the viewers of this video are going to take up this meditation for the next 5 minutes. What is it? Mind, an invisible, intangible, powerful energy had been streaming, running, flowing since millennia. We had never gone out of this cosmos. That is driving our physical existence, physical bodies. These bodies which we carry, even listening to these satsangs are done only by that mind stream. That's what I am indicating now. What are you going to do for the next 5 minutes as investigative IMless meditation? Sit in a secure place for 5 minutes duration. After listening to this, just look at your complete psychology, eyes closed, complete psychology as a passing, invisible, powerful energy. That is what you are. There is nothing else in this cosmos within you as well as outside of you. The mind alone as an invisible energy inextricably manifesting as your physical bodies as well as this cosmos, this daytime and your place of doing this meditation and everything, what not, whole cosmos. When I said cosmos, everything is included. This is what it does. It does, it is, it expresses itself. It means the mind expresses that invisible, intangible energies, powerful source of energies, shaktis, that is manifesting as your physical bodies, physical existences, and as this cosmos also. So look at it for the next 5 minutes as a pausing, invisible, intangible, imperceivable energy. Just look at it, casually look at it, keep it as a practice. Do it several times in a day, whenever you become free, when you can spend the next 5 minutes eyes closed, even with eyes open also while traveling, when you are not in control of driving, you can do this. So all the time peep into this energy as an invisible, imperceivable, intangible power that is moving as you as well as the cosmos. This is what the IMless meditation. We will meet in our next 5 minutes IMless meditation.